இது வரைக்கும் வந்து அவர் மார்னிங் எழுந்ததே கிடையாது. எழுந்திருக்கிறது எப்பவுமே 8 மணிக்கு மேலதான். ஏன்னா பாப்பா நைட் ஃபுல்லா முழிச்சுட்டே இருக்கோம். அதனால நைட் ஃபுல்லா முழிச்சுட்டே இருந்தது. இருந்தாலும் நான் இன்னைக்கு மார்னிங் ரொட்டீன் வந்து ஒரு வேலை வந்து பாக்க போறேன் சார். அதனால தான் வந்து சீக்கிரமா ஏஞ்சி எனர்ஜிக்கா காலைல வந்து பாத்தீங்கன்னா பால் குடிச்சிட்டு இருக்கேன். பால் ரஸ்க்கு எஸ் எப்பயுமே வந்து பால் தான். இன்னைக்கு பொறுப்பா வேலை செய்ய போறேன்னு சொல்றாரு ஃப்ரெண்ட் சங்கீதா. கோலமாவ பார்த்தோன்னே மார்கழி மாசம் வந்து கண்டிப்பா இந்த மாசம் ஒரு கோலமாவது நம்ம போட்டுணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியாச்சு. அதுதான் பாருங்க கலர் கலரா கோலமாவ வாங்கியிருக்கோம். இதை வச்சு அழகா நான் ஒரு கோலம் வந்து பாத்துருக்கேன். கோலம் போடுவேன்னு சொல்லு, அழகா போடுவேன் சொல்லாத. உனக்கு தான் முக்கோணம் தவிர வேற எதுவும் தெரியாது. அது கூட நான் அழகா போடுவேன்ப்பா. சரி எப்படி போறேன்னு பாப்போம். பாத்தீங்கன்னா பயங்கரமா கோலம் போட்டு கலர் அடிச்சு இல்லையா. ஆமா இப்ப போடுறோம் பாருங்க. நான் கோலம் மார்கழி மாசமா அத்தைய வேலை வாங்குற அப்ப மார்னிங் ரொட்டீன் நீ செய்ய போறது இல்ல. இன்னைக்கு நான் செஞ்சிருக்கேன். அம்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே வேலை பார்ப்பாங்க. இன்னைக்கு தான் நான் வந்து கோலம் போடலாம்னு வந்திருக்கேன். அதுவும் நேற்று கோலமா வித்துதே நம்மளும் வாங்கி கலர் கோலமா ஒன்று போடலான்றதுனால. ஸோ கலர் கோலமா போடுறதுக்கு சூப்பராக ஒரு கோலம் கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். அதுதான் நீ போட போற. சூப்பர் பேபி. ஃப்ரெண்ட்ஸ் நீ வந்து நான் சூப்பராக ஒரு கோலம் வந்து கண்டுபிடிச்சி வச்சிருக்கேன். அது வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து 7 புள்ளி நேரமும் 7 புள்ளி குறுக்கையும் வச்சிடணும். வாங்க எப்பவுமே வந்து ஸ்டார்ட் தானே. எல்லாரும் கோலம் எவ்வளோ டிசைன் டிசைனாக அழகாக போடுறாங்க தெரியுமா. 3D கொண்டு வராங்க. 3D என்னென்னமோ கோலத்திலே வந்து டிசைன் டிசைனாக போடுறாங்க. நீ என்னடானா நீ போடுற முக்கோண கோலத்தை எல்லாருக்கும் கற்று தர போறேன்ற. நான் புதுசாக ஒரு கோலம் கண்டுபிடிச்சிருக்கேன் பாரு. சரி பாப்போம். தெரியும் இருந்தாலும் வந்து நான் கண்டுபிடிச்சிருக்கேன். கோலமே நேரா போட மாட்டேன் பழகுது. ஆ நேரா வைக்க தெரியாது. கோண கோணையும் வைப்பேன். அதானா ஏ ஃப்ரெண்ட்ஸ் இதை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். புள்ளி புள்ளி வைக்கலாம் என்ன பண்ணிருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கோண கோணையா பாம்பு மாதிரி போகுது ஃப்ரெண்ட்ஸ். புள்ளிலாம் எப்படி பேசுங்கதான் ஒழுங்கா வரும் கோலம் முட்டை போற. என்னடி இது நடங்க. அப்படி வருதா? நான் உனக்கு முக்கோணம் மட்டும்தான் போட தெரியல நினைச்சா. வாட் இஸ் திஸ்? சூப்பரா இருக்கு. என்னது கண்டுபிடிச்சியா? இது மயில் கொட்டி. மயில் காலுங்க வரணும். புள்ளி வைக்கலையே காலுங்க. கழுத்துல அடி கால் முளைக்குதா? சூப்பர் பேபி. ஃப்ரெண்ட்ஸ்
சங்கீதா முயல் வரையிறாரு. நல்லா இருக்கு. நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கல சங்கீதா, முக்கோணம் தான் எதிர்பார்த்தேன். ஆனா புள்ளி கோண கோணையே போட்டிருக்கு, அப்ப கோண கோணையே வருமே. ஆமா நீ சொன்ன மாதிரியே வரும், இதுதான் முயல் மாதிரி ஓரளவுக்கு தெரிஞ்சது. இது முட்டை மாதிரி இது. சரி போடு, எப்படி வருது பாப்போம். நீ போற கோலம் பெருசா இருக்குமா? நடி அழிச்சு அழிச்சிட்டு போடுற கோலம். என்ன சங்கீதா, முயல்லாம் ஒரு ஒரு முயலும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்குது. இதான் வரைஞ்சிட்ட போல இருக்குதே ஃப்ரெண்ட்ஸ். மார்கழி மாதம் சங்கீதா ஃபஸ்ட் டைம் வரலாற்றில், இந்திய வரலாற்றில் முதல் முறையாக கோலம் போட்டார். ஆமாம், இதுதான் அம்மா முயல். இது பெருசா இருக்கா? இது அம்மா முயல், இது அப்பா முயல், இது ரெண்டு குட்டி குட்டி முயல். அது திருட்டு முயல், அது பெருசாகுது. சரியா, வாசல் இப்படி நேரா இருக்கணும், நேரா இருக்கணும். உன் கோலம் மட்டும் ஏன் இப்படி கோணையா இருக்குது? வாட் இஸ் திஸ் ப்ரொசீஜர்? ஆ, புள்ளி வைக்கும் போது இந்த சைடு வச்சு இப்படி நேரா வைக்காத. சரியில்ல, முயல் எல்லாம் வந்து இந்த சைடு வைக்க போறது இல்ல, சில்லு சாப்பிடுன்னு அப்படியே பாக்குதாதான். சரி சரி, ஒரு வழியா வந்து கோலம் சூப்பரா வந்து போட்ட முயல் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கலர் கோலமா போட்டுலாம். ஒரு ஒரு முயலுக்கும் ஒரு ஒரு கலர் இருந்துச்சு இல்லாமா? ஒரு ஒரு முயலுக்கும் ஒரு ஒரு கலரு. ஆமா, சூப்பர். டிஃபரண்ட் டிஃபரண்டா கலர்ல தான் முயல் இருப்பான். ஆ சே சே சே, ஃபர்ஸ்ட் இந்த கலர் அடிக்க போறேன், மை ஃபேவரட் கலர். டேய், முயல் என்னடா இந்த கலர்ல அடிக்கிறியா? ஹாய், முயல் இந்த கலர்ல, கோலம் இந்த கலர் தான் இருக்குது. அப்புறம் ஆரஞ்சு கலர் இருக்கும் பாதி, முயல் இந்த கலர்ல இருந்திருக்கும். ஆ இருக்கும். சே சே, என்ன பண்ணுனா? எனக்கு கலர் அடிக்கிறது ஒரு மாதிரி. கலர் அடி தரையதா? இது வந்து உடம்பு முயல் பேபி. இந்த கலர் வயிற்றுக்கு வேற கலர், தலைக்கு வேற கலர் அடிக்க. சூப்பர். உனக்கு கலர் அடிக்க கூட தெரியலடி. சஸ்விதா பாப்பா ஸ்கூல் போறப்ப உன்னை வந்து கலர் அடினா சொன்னா, என்னம்மா நீ உனக்கு கலரே அடிக்க தெரியலன்னு உன்னை கலாக்கி போது பாரு. அது பாரு, கண்டிப்பா சொல்லலாம். என்னமா உனக்கு கோலம் போட தெரியல, கலர் அடிக்க தெரியல, உனக்கு எதுவுமே தெரியலன்னு சொல்லி கலாய்க்க போகுது. இதெல்லாம் வீடியோ எடுத்து வச்சுக்க. பெருசா இதெல்லாம் வந்து அம்மா கைப்பக்குவத்துல செஞ்ச சமையல்ன்ற மாதிரியே, கைப்பக்குவன்ற மாதிரி அம்மா கை வரிசையில செஞ்சது இதெல்லாம் சொல்லி காட்டுவோம்ப்பா. காட்டு காட்டு. என்னமா உனக்கு ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லிட்டு கலாய்க்க போகுது வந்து. நல்லா கலாய்க்க மாட்டான் குட்டி பொண்ணு. குட்டி பேபிய மூச்சுக்குச்சு. ஆமா, மூச்சுக்குன்னு கையும் காலையும் ஆட்டியும் கடக்குறாரு. சரியா, இங்க போயிட்டு வர்றதுக்குள்ள இது என்ன வேலை? இது ஒரு முயலுக்கு காது ரெண்டு ரெண்டு கலர்லயா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ் நீங்களே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு காதுக்கு ரெண்டு கலர் அடிக்கிறாரு, மாத்தி மாத்தி கலர் அடிக்கிறாரு. டிஃபரண்டா இருக்குங்க அப்புற பாக்க. அடி அடி அடி, எல்லா முயலுக்கும் ஒரே கலர் தான் அடிக்க போறேன். சூப்பர். ஏன்னா அப்பதான் அழகா இருக்கும், நம்ம கொசு கொசு நல்லா இருக்காது. சரி சரி, கோலமாவு கலரே வர மாட்டேங்குது. அத்தா, இந்த கண்ணுக்குட்டி ஒரே சேட்டை பண்றாரு அத்தா. என் பொண்ணு மாதிரியா? என் பொண்ணு சேட்டை பண்றாங்க. நைட்டு பூரா யாரையும் தூங்க வர்றதில்ல ஃப்ரெண்ட்ஸ். சஸ்விதா குட்டி பேபி அடிக்கூடாது, ஆசையா அடிக்கிறாங்களா கண்ணுக்குட்டிய? சரிங்களா, அத்தைக்கு மகன் வயசு, நீ கோலம் போட்டாலே பெரிய விஷயம், அது நல்லா இல்ல வேற சொல்லுவேன் நானு அடிக்கணுவாங்க.
ஒரே கலர்ல காது அடிச்சா கூட நல்லா இருந்திருக்கு. அது என்னடி ஒரு காதுக்கு ஒரு கலரு. இது கூட ஓரளவுக்கு முயல் மாதிரி இருந்தது. இது என்ன முட்டை மாதிரி, இது என்னடி ஷேப்? ஓரமே போட்டுருக்க கலர் அடிங்க அத்தா. இந்த கோலம் வந்து யாருக்கு தெரியும் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. முயல் குட்டி அப்புறம் என் முயல் குட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எல்லாம் கலாய்க்கிறாங்க என்னைய. முயல் குட்டி கோழி முட்டை மாதிரி, கோழி முட்டை மாதிரி அது மாதிரி புள்ளி வச்சுட்டேன். புள்ளி இப்படி அப்படி புள்ளி அழகா வச்சு எஸ் மாதிரி வளைஞ்சு வளைஞ்சு வைக்கிற புள்ளியை நேரா வைக்கணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். கலர் அடிக்க தெரியல சங்கீதா அவனுக்கு. அத்தையும் சூப்பரா அடிக்கிறாங்க கலரு. வந்தாங்க டக்கு டக்குன்னு ஒரு முயலுக்கு கலர் அடிச்சிட்டாங்க. சங்கி மங்கி நானும் தான் பாடிக்கிறேன். அடி 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 நல்ல அழகா சங்கீதா கலர் அடிக்க தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கேட்டா கோலமாவு ஈரமா இருக்குதுன்னு சொல்லுது. ஏ இதுக்கு மேல என்ன கலர் அடிப்பாங்க? சங்கீதா போட்ட முயல் குட்டிய பாருங்க. இது வரைக்கும் நல்லா தானே பண்ணிட்டு இருந்த. இங்க என்ன முயலோட வாயில ஏதோ கலர் இருக்குது. என்ன பண்ணி வச்சுக்கிறா? ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், முயல் நல்லா கலர் அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா நுனியில ஏதோ கலர் போட்டு வச்சுக்கிறாரு. இல்ல கேரட் சாப்பிடுற மாதிரி வரையலன்னு பார்த்தேன், நல்லா இல்ல. நமக்கு அதெல்லாம் செட் ஆகாது. புள்ளி வச்ச கோலமே ஒழுங்கா போடல. இதுல கேரட் எல்லாம் எங்க வரையறது? அரும்புல எட்டந்து வையா. அரும்புல சாப்பிடுமா? அரும்புல எட்டந்து வையா சாப்பிடும். பூசி பத்தி சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பூசணி பூ இல்லைன்னு சொல்லிட்டு செம்பருத்தி வைக்கிறாங்க. நல்லா தான் இருக்கு. செம்பருத்தி பூ நடுமத்தில் முளைஞ்சிருக்கு. முக்கம் அந்த முக்கோண கோலத்துக்கு இது பரவாயில்ல. நாலு முயல் குட்டியாவது மேயுது. ஆமா ஆமா அழகுதான் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே சொல்லுங்க சங்கீதா போட்ட கோலம் எப்படி இருக்குன்ட்டு. அம்மா டெக்கரேஷன் எல்லாம் பண்றாங்கப்பா. டெக்கரேஷன் பண்றாங்களா? நல்லா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பூ வச்சு டெக்கரேஷன் பண்றாங்க. வேற லெவல். நாலு பக்கமும் நாலு காம்போ. சூப்பர். சங்கீதா பாருங்க, பயங்கரமா வந்து இன்னைக்கு முயல் குட்டி வரைஞ்சிருக்கா. நாளைக்கு இதை விட சூப்பரா ஒரு கோலம் போடும் பாருங்க. நாளைக்கு சூப்பரா, இதோட பொங்கலுக்கு தான் கோலம் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்குன்னு சொல்றதெல்லாம் நீங்க யாரும் நம்பிடாதீங்க. இதோட சங்கீதா பொங்கலுக்கு மட்டும்தான் கோலம் போடும். அவர் வந்து ஒன்லி ஆக்டிங். ஆமா ஆமா சரி. அதான் நியூ இயர், இதோட நியூ இயர் இல்ல பொங்கல், அதுக்குதான் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போடும். அதுக்கு அருகே நான் குட்டி பேபியை பார்க்க போறேன், குட்டி பேபியை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க கூட இருப்பா. ஆமா நல்லதான் ஃப்ரெண்ட்ஸ். மார்னிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. போய் சாப்பிட்ற வேலையை தான் இதுக்கப்புறம் பார்க்கணும்.